நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை கொடுங்கையூரை சேர்ந்த உதயகுமார் வயது 38. இவரும் 30 வயதான வசந்தி என்ற பெண்ணும் காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் தம்பதிகளுக்கு ஒரு மகன் உள்ளான். இந்த நிலையில் ரமேஷ் என்பவருடன் வசந்திக்கு கள்ளக்காதல் ஏற்பட்டது. இதனால் அவர் தனது கணவரை பிரிந்து மகனுடன் ரமேஷ் வீட்டில் வசித்து வந்தார். மகனை தன்னுடன் அனுப்பி வைக்கும்படி கேட்டும் வசந்தி சம்மதிக்காததால் இதற்கு உதவும்படி வசந்தியின் தம்பி கார்த்திக்கிடம் உதயகுமார் கேட்டுள்ளார். இதையடுத்து கார்த்திக்கும் உதயகுமாரும் கடந்த 21 அன்று ஒன்றாக மது அருந்தினார்கள். அப்போது இருவருக்கும் தகராறு ஏற்பட்ட நிலையில் கார்த்திக் உதயகுமாரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளார். போதையில் ரத்தத்துடன் சுத்தி திறந்த கார்த்திக்கை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினார்கள். அதில் வசந்தியும் ரமேஷும் சேர்ந்து உதயகுமாரை கொல்ல தனக்கு திட்டம் வகுத்தி கொடுத்ததாக கார்த்திக் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து தலைமறைவாக இருந்த வசந்தி மற்றும் ரமேஷை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.